ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். கைஸ், இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். கைஸ், ரொம்பவுமே ஒரு ட்ரஸ்டான ஏர்ட்ராப். ஸோ ஒரே ஒரு அப்ளிகேஷனில் ரெண்டு விதமான காயினை நம்ம மைன் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்ளிகேஷன், அதில் எப்படி நம்ம மைனிங் பண்ணுறது, அது எல்லாத்தையும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க கைஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் இன்னும் யாரும் ஜாயின் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஏர்ட்ராப்ஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்டேட்ஸ், அதுக்கடுத்து கிரிப்டோ நியூஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களை எல்லா வீடியோலையும் மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண சொல்கிறது. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சைடில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எந்த ஒரு லேர்னிங்கை நீங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் ஏன் கூடவே சேர்ந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் பண்ண முடியும். கைஸ், நம்ம இன்றைக்கி மைனிங் பண்ண போகிற ஆப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சேட். இதில் தான் வந்து நம்ம மைனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு ஆப்பு ரெண்டு காயினை நம்ம மைன் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்துருவோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், லிங்க்கை டேப் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகினாக இல்லை சைனப்பான்னு கேட்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக லாகின் கொடுத்து சைனப் கொடுத்துங்க. சைனப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு இது மாதிரி தான் கேட்கும். இந்த இடத்துல பாஸ்வேர்டு உங்களோட கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃப்ரேஸ் ஆஃப் ஓனர் அக்கௌண்ட்னு கேட்கும். இதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வேலட் மாதிரியான ஒரு 12 சீட் வரும். அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேசஸை என்டர் பண்ண சொல்லும். அந்த ஃப்ரேசஸை என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சக்ஸஸ். அதுக்கடுத்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து உங்களுக்கு ஏர்ன் பாயிண்ட்ஸ் இயர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை டேப் பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள். அதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மினி ரிவார்டுனு மினி ரிவார்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் மினி, ரெண்டு மினின்ற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளோட வேலெட்டில் பார்த்தீங்கன்னா மினின்றது எதுவுமே இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேர்ஷனில் வந்து நம்மளோட வேலெட்டுக்கு வந்து அதை ரெண்டு மினியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் மட்டும் பண்ணி வச்சுக்கணும் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு காயினை ஏர்ன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் காயினை நம்ம எப்படி ப்ரோ ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா மேலே இந்த இடத்துல விஎஸ்ன்னு அப்படி காட்ட தெரியுமா, நான் அதை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மை வேலட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மினி காயின் நான் சொன்ன மாதிரியே 0 தான் இருக்குது. ஸோ அது வந்துடும். இந்த இடத்துல மண்வெட்டி மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கேஎஸ்எக்ஸ் அப்படின்ற ஒரு காயினை நம்ம மைன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல எனக்கு டைமர் ஓடிட்டுருக்கு தெரியுமா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மைனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கேஎஸ்எக்ஸ் அப்படின்ற காயினுமே இந்த இடத்துல மைன் ஆகிட்ருக்கும். ஸோ இதையுமே வந்து நம்ம வித்ராவல் எடுத்துக்கலாம் கூடிய விரைவில். ஸோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான டீமு. ஆப்போட யூசர் இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, ரொம்பவுமே வந்து தரமாக இருக்குது. ஸோ நிச்சயமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு டோக்கனுமே. ஸோ ரெண்டுமே இப்போ வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வரல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைனிங் அண்ட் ஃப்ரீ டோக்கன்ஸாக தான் ஏர்ட்ராப் மூலமா கொடுத்துட்ருக்காங்க. இது ரெண்டுமே ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், அதாவது ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா ரெண்டுமே ஒரு ஹியூஜ் இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு சொல்லலாம். அதுவும் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைமுக்குள்ள தான் இருக்கும். இது நீங்கள் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு பண்ணிடுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஒரு ஏர்ட்ராப் இது தான். ஸோ இன்னொரு ஏர்ட்ராப்பையும் நான் கூட ஆட் பண்ணிக்கிறேன், அதாவது இந்த ஆர்கேட் அப்படின்ற ஒரு, இதை பற்றி யாருக்குமே அவ்வளோவும் தெரியல. நான் வெறும் டெலிகிராம் குரூப் மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் மட்டும்தான் போட்டேன். ஸோ நிறைய பேர் ப்ரோ இது வீடியோ மேக் பண்ணி போடலையே போலியான்னு கேட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ராசஸ், அதனால் இதுக்கான வீடியோவை நான் மேக் பண்ணல. ஒன்றில் கைஸ், நான் இதுக்கான லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சார். இதை டேப் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஃபர் கோடை போட்டு என்ட்ரு போட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி ஒன்று சுற்றிட்டு தெரியுமா, இது வந்து 24 hours ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் மைனிங் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ இந்த ஜிமின்ற டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது மைனிங் வந்து 20ஆம் தேதி எண்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலெட்டுக்கு கொடுத்து விட்டுருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கேட் அப்படின்ற ஒரு வேலெட்டில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைனிங்கில் இருக்குது. இந்த ஆர்கேட் அப்படின்ற வேலெட்டுக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வித்ரா எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காயின், அதாவது கிட்டத்தட்ட 10 ரூபான்னு நினைக்கிற ஒரு காயின். இன்றைக்கி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நான், வெயிட் பண்ணுங்கள். ஜிமி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு காயின் இன்றைக்கி ரேட் வந்து 10 ரூபா, ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $7 வரைக்கும், அதாவது $0.7 வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. 45 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நான் இதுக்கான அப்டேட்டும் அதாவது இதுக்கான லிங்க்குமே கீழே தரேன். ஸோ போய் மறக்காமல் எல்லாருமே யூஸ் பண்ணி ரெண்டு மைனிங்குமே டெய்லி மைன் பண்ண ஆரம்பிச்சுருங்க, நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த
கம்மிங் சேட்டில் வரக்கூடிய ரெண்டு டோக்கனையும் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ. ஸோ வந்து யாருமே மிஸ் பண்ணாமல் ஏர்ன் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.